ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம புதுசாக பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா, 18 வயசு இருக்க நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் எதர்ச்சியாக சலூனில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாள். அவருக்கோ 33 வயசு. ஸோ இப்படி இருக்க ரெண்டு பேரும் எப்படி சேர போகிறாங்க, கடைசியில் அவங்க காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் இந்த ட்ராமா. சரி வாங்க, இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ரெடியாக உட்காந்துட்ருக்க, நம்ம ஹீரோவும் வந்து ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த டெம்பரேச்சர் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் பண்ணிட்டுருக்கு. ஹீரோயினும் ஆமா, உங்க கடையை இவ்வளவு டார்க்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமா ஆம்பளை பசங்க மட்டும் தான் இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல இல்ல, ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு நம்பரை கொடுத்து நம்பர் வைஸ் படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, அப்போ உங்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னோடது நம்பர் 33 சொல்ல, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எந்த பதிலும் பேசாம ஒரு ஸ்மைல மட்டும் போட்டு போறாரு. இந்த கதை நடந்தது எப்பவோ, இதையவே நினைச்சு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. நான் இதுக்காக அவரை நினைச்சிட்டு இருக்கேன், நாங்க வெறும் 10 நிமிஷம் தான் மீட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள நான் என்ன அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. நம்ம ஹீரோனோட பேரு ரன். இப்ப அடுத்த நாளே அந்த சலூனுக்கு தான் வரான் ஹீரோவை மீட் பண்ணும் சொல்லி. நேரா உள்ள வந்ததும் ஹேர் கட் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் ஹேர் வாஷ் பண்ணணும், அதுவும் நம்பர் 33 வருவாங்களான்னு சொல்லி கேட்டுதான் உள்ள போறா. இவளும் சரி ஹீரோ தான் வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியா உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா அங்க வந்ததோ ஒரு பொண்ணு, என்ன நீங்க இருக்கீங்க, நம்பர் 33 எங்கன்னு சொல்லி கேட்க, நான் தான் நம்பர் 33ங்கிறா. உடனே ஓனர் கிட்ட வந்து, நம்பர் 33 வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்பர் 33யா, இவங்க தான் 33ங்கிறாங்க. இல்ல இல்ல, இவங்க 33 இல்லங்கவும், இவங்க தான் 33 சொல்றாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, அங்க இருக்க ஒரு லேடி கூப்பிட்டு, நீ ஜியோவியா கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ, அவரோட பேரு ஜியோவா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க, அவர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணல, அன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணு லீவ் போட வேண்டியதா இருந்தது, அதுக்காக தான் அவரை ஹெல்ப்புக்கு நான் கூப்பிட்டேன். அவரு ஜோயோ வில்லேஜ்ல ஓனா ஒரு சலூனை வச்சு நடத்திட்டு இருக்காரு, பட் கரெக்டா பிளேஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட, உடனே நம்ம ஹீரோயின் டாக்ஸியை பிடிச்சி கிளம்பியாச்சு. நம்ம ஹீரோவை பார்க்கதான் வந்துட்டு இருக்கா, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜியோவா காட்டுறாங்க. அவருக்கு வுடன் கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், சோ இப்பவும் ரொம்ப ஸ்டைலா மரத்தை தான் செதுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வந்து சேர்ந்துட்டா, பட் எங்க போகணும்னு தெரியாது இல்லையா, அதனால எல்லார்கிட்டையும் சலூன் தெரியுமா சலூன் தெரியுமான்னு சொல்லி கேட்டு கேட்டு எல்லாரும் தெரியலன்னு சொல்ல சோந்து போய் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் அவன் ஒரு பூனைக்குட்டியை வளர்த்திட்டு இருக்கான், அதுக்குதான் வீடு பண்ணிருக்கான். சோ அதையும் உள்ள விட்டுட்டு ஸ்டைலா ஜூஸ் ஓபன் பண்ணி குடிக்க குடிக்க அந்த பூனைக்குட்டி மறுபடியும் மேலேயே ஏறிச்சு, உனக்கு வீடு செஞ்சு கொடுத்தா கூட ஏன் மேலேயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அது கூட பேசிக்கிட்டே நிமிர நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறான். ஹீரோயின்க்கு இவரை பார்த்ததும் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர்ல எல்லாருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் மீட் ரொம்பவே அழகாவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். ஆனா இவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்த விடையும் இதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுதுன்னு இருக்கா. இப்ப ஹீரோ எழுந்து ஹேர் கட் பண்ணுமான்னு சொல்லி கேட்க, ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறா, ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி சரி வான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். உள்ள வந்ததும் வித்தியாசமா இருக்கு, வீட்டுக்குள்ள மரம் எல்லாம் பூந்து வளர்ந்துருக்கு போல, அதையெல்லாம் பாத்துக்கிட்டே இப்ப வர வா வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு டெம்பரேச்சர் போதுமான்னு கேட்டு அவளுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பூனைக்குட்டி திரும்பவும் அவன் கால்கடி வந்து படுக்க, என்னாச்சு பூனைக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். பூனைக்குட்டி லவ்ல இருக்குன்னு சொன்னதும் எழுது அப்படிங்கிறான். என்னோட பூனைக்குட்டியும் லவ்ல இருக்குன்னு சொல்றான். இப்ப வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஹேர் கட் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குறான். ஆமா சொல்ல, இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்தது பார்த்தாதுன்னு சீக்கிரமாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுறா. பார்த்ததுமே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவ இப்படி சொன்னதும் இதையுமே சுக்குநூறு உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ வேற பார்த்ததுக்கு 10 நிமிஷம் இருன்னு சொல்லி வேற வெயிட் பண்ண சொல்றான். அவளும் ஓகே சொல்லிட்டு போவ, கண்ணு அவ பக்கமே தான் திரும்பிட்டு இருக்கு. ஹீரோ நேரம் குறை நேரம் குறைன்னு சொல்லி திருப்பி திருப்பி விட்டுட்டு அவளுக்கு ஹேர் கட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். அவன் ஹேர் கட் பண்றானோ இல்லையோ, இவளுக்கு அவன் கிட்ட வந்து செடியூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு வழியா ஹேர் கட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹீரோவை காணும். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போனவன் ஹீரோ தான் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி வேணும்னே அவன் போன அங்கேயே வச்சுட்டு போயிட்டா. அப்பதானே திரும்ப ஹீரோவை மீட் பண்ண முடியும். அதுக்காக இப்ப நேரம் அவன் வீட்டுக்கு தான் வரா. வெளியே அவங்க வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆன்டி நின்றுட்டு இருக்கு. அது பக்கத்து வீட்டு அங்குள் கூட பேசிட்டு போவேன். ஓ, ஆன்டி அங்குளும் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட ஜாயின் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. எங்கம்மா போன, நீ போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறியாமாவே, உங்க அம்மா ரொம்ப ஃபீல்ல இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆன்டி சொல்ல, போன்ல சார்ஜ் போயிடுச்சு அதனாலதான் என்னால கால் அட்டன் பண்ணி பேச முடியல அப்படின்னு இவ ஒரு பிட்ட போட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப உள்ள வந்ததும் ஆன்டி நேரம் அம்மாக்கு தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா ஒர்க் ஒர்க்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஹீரோயின் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த ஆன்டி கால் பண்ணி, ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சார்ஜ் இல்லாம போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சாமா, அதனாலதான் பதில் சொல்ல முடியலையாமா, நான் சூப் கூட செஞ்சு கொடுத்தேன், எது கொடுத்தாலும் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், சரி சரி அவளுக்கான மெடிசன் எல்லாம் வச்சிருக்கேன், அதை எல்லாம் பார்த்து எடுத்துக்கொடுன்னு சொல்றாங்க. அவளை வெளியே எங்காச்சும் விட்டுறாத, நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டா. அடுத்த நாள் வெளியே போகணும்ல, அதுக்காக அங்க இருக்க பேக்கேஜ பத்தி ஏதோ பிளான் போடுறா. இப்ப அடுத்த நாள் அந்த பேக்கேஜ்ல பக்கத்து வீட்டு அங்கிளோட அட்ரஸ் மாத்திட்டா. இப்ப ஆன்டி கிட்ட வந்து, பாருங்க பேக்கேஜ் மாறி வந்துருச்சு,
இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களான்னு சொல்லி கொடுத்துட கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறமா அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்லிடுச்சு. இப்போ 3 மணிக்கு அந்த ஆண்டியை கொடுக்க போக இவ்வளவு நின்று பாக்குறா. அந்த ஆண்டியை கொடுத்துட்டு மேக்கப் எல்லாம் சரியா தானே இருக்குங்கிற மாதிரி திரும்ப வருது. இப்போ 3:20 கரெக்டா பெயில் அடிக்குது. அந்த அங்கிள் தான், அச்சுச்சோ நீ தப்பா கொடுத்துட்ட, இது என்னோடதே கிடையாது, இது உங்களோட தான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்க, அப்படியே எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் பண்ணிருக்காங்க மத்தியானம் வரையா சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுது. இந்த ஆண்டியும் இப்ப என்னால வர முடியாது, ஹீரோயினை சாப்பிட வைக்கணும், அதனால அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. இப்ப நேரா ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்கதான் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் ஓடி போய் தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட அந்த ஆண்டி சூப்ப பக்கத்திலேயே வச்சுட்டு ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்ணி அவங்களுக்கு சூப் கொடுத்தேன், கொஞ்சம் தான் குடிச்சாங்க, அப்புறம் மாத்திரையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டா. சோ அவங்க கிளம்புனதும் உடனே ட்ரெஸ் மாத்திட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்ப அப்படி வந்து இறங்குனதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விழுந்து எழுந்திருச்சு நம்ம ஹீரோ பக்கத்தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா வந்து கதவை தட்ட ஹீரோ ஓபன் பண்றான். உன் போனுக்காக தான் வந்தியான்னு சொல்லி கேட்க, கரெக்டா தெரியல மிஸ் பண்ணிட்டேங்கிறா. போனையும் எடுத்து கொடுத்துட்டு ஃபுல்லா நினைஞ்சிருக்கா இல்ல, சோ டவலையும் கொடுத்துட்டு கொடையை புடிச்சிட்டு போன்னு சொல்லி கொடையை கொடுக்கறான். அப்படி கொடுக்கும்போது அவ கையில விழுந்தா இல்லையா காயம் இருக்கு, அதை பார்க்கவும் காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்ல ஒன்னும் வலிக்கலன்னு சொல்றா. சரி சரி வா நானே உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடையை புடிச்சு கூட்டு வர இவளுக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. மலையில அப்படியே பூ எல்லாம் வில ரொம்ப அழகா ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி நடந்து வரத ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துட்டான். டே மச்சான் ஒரு வழியா கமிட் ஆயிட்டு போலயே, என் கிட்ட அளவா நீ முதல் சொல்லணும்னு சொல்லி கேக்குறாரு. என்னடா உளறேன்னு சொல்லி அவரு கேட்க, டக்குன்னு ஹீரோயினும் என்னோட பேரு ஹீரன், நான் இவரோட கஸ்டமர், என்னோட போனை நேத்து வரும்போது விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லவும், அப்படியாமா சரி சரி சரி, நான் இவனோட ஃப்ரெண்டு தான், என்னோட பேரு ஃபேட்டி, இது என் பொண்டாட்டியோட பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட், வரையா எல்லாம் ஒன்னா சாப்பிடலன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோ மறைக்க, அட ஏன்ப்பா மறைக்கிறேன், என் ட்ரேட் தான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் இந்த கொடையை பிடிங்களேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அப்போ நாளைக்கு இந்த கொடையை ரிட்டர்ன் பண்ணிடுவான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் அடக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே கிளம்பி வந்துட்டா. இப்போ அந்த ஆன்டியும் கரெக்டா வெளியே வர இவங்கள தாண்டி அல்லவா உள்ள போகணும். இவளோட நிலநேரம் அந்த ஆன்டி கையில ஒரு பேக்கை தூக்கிட்டு தான் அங்கிள பாக்க போயிருக்கோம், அதை விட்டுட்டு வந்துடுச்சு. சோ அதை திரும்ப எடுக்க போக அந்த கேப்ல இவ உள்ள பூந்துட்டா. உள்ள வர 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 நம்ம ஹீரோயினும் ரூம்குள்ள ஓடிட்டா. இப்போ அப்பாடா தப்பிச்சிடும் சொல்லி பெருமூச்சு விட்டு திரும்ப அம்மா பின்னாடி நிக்கிறாங்க. நீங்க இங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, நான் இல்லாம எப்படிங்கிறாங்க. ஆமா இல்ல நானே மறந்துட்டுமான்னு சொல்றா. ஆமா இது என்ன ட்ரெஸ், இதெல்லாம் நீ எதுக்கு போட்டுட்டு இருக்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல வீட்டில் தானே இருக்கேன், என்னை யார் பார்க்க போகிறாங்க, அதனால தான் நான் இது மாதிரி போட்டுக்கிட்டேன்னு சொல்லேன். இரு இரு நான் உனக்கு இப்போவே ஆர்டரை போடுறேன், இனிமேல் இது மாதிரி எல்லாம் வியர் பண்ணாதுன்னு சொல்லி ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது போகிறீங்களான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு உட்கார நைட்டே ஆயிடுச்சு. ஹீரோவோட கொடையை கையில் வச்சுட்டு ஹீரோவை கனவு கண்டுட்டு ஏதோ படுத்துட்டு இருக்கா. டக்குன்னு சவுண்டு கேட்கவும் எழுந்து வந்து பார்க்க அம்மா தான் ஆன்ட்டி பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அவள் எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க நீ அலோவ் பண்ணலான்னு சொல்லி பேசவும் அவங்கள ஏதோ ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்க போல அப்படிங்கிறாங்க. சரி சரி அவள் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதும் அப்போவே அந்த ட்ரெஸ் அவளுக்கு தெரியாமல் தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த டிரஸ் தூக்கி போட நம்ம ஹீரோயின் வந்து எடுத்துட்டு போயிட்டா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பாக்கணுங்கிறதுக்காக தான் ஆசாசியா அந்த டிரெஸ்ஸையே போட்டுட்டு போயிருப்பா. சோ இப்படி தூக்கி போடவும் மனசு கேட்காம தூக்கிட்டு வந்துட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே இல்லையா, சோ கேக் எல்லாம் ரெடியாக அவளை மீட் பண்ண அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலா இவனும் பணக்கார வீட்டு பையன் தான். சோ நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிற மாதிரி ஐடியால தான் இருக்காங்க. அதனால ஹீரோயினோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக பிரசன்ட் எல்லாம் வாங்கிட்டு அவனோட ஆன்டியோட வந்திருக்கான். ஆக்சுவலா இவனும் மியூசிக் பேண்ட் வச்சுட்டு இருக்கான், சோ ஃபேமஸான சிங்கர் தான். இந்த பக்கம் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு நான் இவ கூடவே இருந்து இவ்வளவு நல்லா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், ஏன்னா நம்ம ஹீரோயின் அனீமியா இருக்கு இல்லையா, சோ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. இது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மட்டும் ஹீரோவியே நினைச்சு கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அம்மா கூப்பிட்டு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. உடனே ஆன்டி நீ உள்ள போடான்னு சொல்லி அவனையும் அனுப்பி வைக்க உள்ள வந்து நம்ம ஹீரோயின் பெயிண்டிங் ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவன் வெளியே நின்று தட்டு தட்டு தட்டா ஓப்பனே பண்ண மாட்டேன்டா, இப்படி பண்ணா மட்டும் என்ன விட்டுட்டு வா போறேன்னு சொல்லி எட்டி குச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டான். அது வந்ததும் சிரிச்சுக்கிட்டே ஹாயின்னு சொல்ல கெட் அவுட்னு சொல்றா. இல்ல என்னால முடியாது, நாளைக்கு நைட்டே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வருவேன் ப்ராமிஸ் பண்ணு, அதுக்கப்புறமா நான் இந்த இடத்து விட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் வர்றதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப கொடையை பார்க்கவும் இவனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டா. அவனுக்கு அதுல ஒரு ஆனந்தம். இப்ப அடுத்த நாள் டிப் டாப் ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான். சம்பந்தமே இல்லாம செயினை எல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்க ஹீரோயின் வந்ததும் பரவாயில்லையே ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. ஆமா பின்ன இருக்காதா, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இந்த மாதிரி எந்த கடையில தேடினாலும் கிடைக்காது, ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சது, எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லி அடிச்சு விட்டு இருக்க. எது இதா, இது எங்க ஊர் சந்தையிலேயே கிடைக்கும், இதுக்கு நீ இவ்வளவு சீன் போட்டிருக்கன்னு சொல்லி அவனை டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி சரி போது போது வா நம்ம இப்ப கிளம்பலன்னு சொல்லிட்டு அவளை காருக்குள்ள உட்கார வைக்க ஓபன் பண்ண அவளோட முடி அந்த செயின்ல மாட்டிக்க என்ன ட்ரை பண்ணாலும் எடுக்கவே முடியல. கடைசியில
அந்த செயினை போட்டுவிட்டு அவனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப நைட் அந்த இடத்துக்கு வந்ததும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னதும் இரு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசாக இன்னொரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த பொண்ணு வாஷ்ரூம் போயிட்டு வந்ததும் விஐபி சீட்ல இவ்வளவு உட்கார வைக்கிற சரியான்னு சொல்லிட்டு தான் போறான். நம்ம ஹீரோனும் விட்டா போதுனா சாமின்னு சொல்லி ஓட ட்ரை பண்ண அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டிட்டா. இப்போ வேற வழியே இல்லாம முன்னாடி வந்து நின்று பிடிக்காம அந்த ஷோவை பாத்துட்டு இருக்க நம்மளால கொஞ்சம் ஃபேமஸ் கை தான் போல. அவனை பார்த்ததும் அவ்வளவு ஒரு ஆனந்தம், எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பிற்காலத்துல உதவுன்னு சொல்லி இதை ஒரு வீடியோவும் எடுத்துட்டு அசந்த நெர்ம பத்தி எசகிட்டா. இவன் எங்கடா ஆலய காணும் சொல்லி எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்க எங்க போனானே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டா ஹீரோவை காணும். அவனோட பூனைக்குட்டி தான் இருக்கு. மீமி நீங்க என்ன பண்ற, தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டிய டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஹீரோ வந்து பாக்க நம்ம ஹீரோயின் கியூட்டா அந்த டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிட்ட வந்து ரொம்ப அழகா டிராயிங் பண்றேன்னு சொல்றான். ஆ வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இப்ப எதுக்காக இங்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறான். உங்க கொடைய கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, அதே ஆல்ரெடி உடஞ்சு போன கொடை, சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவேன். நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பாத்துட்டே இருக்கா, ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோயினும் கேட்க வர கரெக்டா இவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்துருச்சு. இந்த பொண்ணு ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி வளவளன் பேச நான் எங்கேயும் போல, உன்னோட கான்சர்ட் தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன், முன்னாடி ரொம்ப சத்தமாக இருந்ததுன்னு சொல்லி இப்போ நான் ஆடியோ உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். பாரு வீடியோ கூட எடுத்திருக்கேன், அதை போஸ்ட் கூட பண்ணி உன்னை டேக் கூட பண்ணியிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயினோட அம்மாவும் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டு கிளம்ப அதே ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபேட்டி ரெண்டு பேர் கூட நின்று பேசிட்டு இருக்கான். இவங்க வேற யாரும் இல்லை, யூவோட பேரண்ட் தான். நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காசெல்லாம் கொடுக்க வேணவே வேணான்னு சொல்லிட்டு வரான். இவனை நம்ம ஹீரோயின் பார்த்ததும் மாமா யூ தனியாக இருக்கால, அதனால கொஞ்சம் நேரம் நான் அவன் கூட கம்பெனி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அம்மா கிட்ட ஒரு பிட்டை போட்டு நேரம் ஃபேட்டி கிட்ட தான் வரான். இப்போ ரெண்டு பேர் போனாங்கல்ல அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா, அவங்க எல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்க முடியும், இன்னைக்கு காலையில மார்க்கெட் போனேன்னா அப்போ ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் தான் கூட வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன், அது இவங்களோட பையன் தான். ஸோ ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு பணத்தை கொடுத்தாங்களா, நான் வேணவே வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, இதாதான் டி பணம் பேசாம வாங்கிட்டு வந்திருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே பேசிக்கிட்டே வந்தவங்க நைட் ஆயிடுச்சு, சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட, அம்மா நீ இடையில கூட ஹீரோவை பார்க்க வந்தாயாமவே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுவா அவரை பார்க்கணும்னால வரல, இந்த பக்கமா டீச் பண்ணிட்டு இருந்தானா, ஸோ அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ற, என்னது நீ டீச் பண்றியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாமா நான் ஆர்ட் டீச்சரா இருக்கேன், அப்படி பக்கத்துல தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தானா, ஸோ கையோட அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேங்கிறான். பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க, டீச்சரா இருக்கியா பரவாயில்ல தான் போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவும் திறமையான பையன் தான் சொன்னதும் என்னது அவரான்னு சொல்லி கேட்கிறா, என்ன நீ அவனை பத்தி பேரு சொன்னது இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறியே அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவருக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கல, நான் எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன ஆக போறேங்கிறா. அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்டா, யார நீ சொல்ற அப்படிங்கவும், அதான் வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க தான் அப்படிங்கிறா. யார் அந்த பொண்ணா, அவங்க வீட்டு ஓனர், அவன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான அந்த சலூன் அவன் தாத்தாவோடது, இப்போ ஹீரோ தான் அதுல ரெண்டுக்கு இருந்துட்டு இருக்கான், மத்தபடி அவங்க லவர்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி நாளைக்கு அவன் லேக் கிட்ட இருக்க கார்டன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், நீ ஃப்ரீயா இருந்தானா வேணா அவனை போய் பாத்துட்டுவான்னு சொல்லிட்டான். சும்மா இருப்பாளா, கமிட்டட்னு தெரிஞ்சு கூட பாக்க வந்தவ, சிங்கிள்னு தெரிஞ்சா எப்படி சும்மா இருப்பான். சோ அடுத்த நாளே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கம் வந்தாச்சு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கார்டன்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இப்ப ஓடி வந்து அவனுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கா. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு அவன் திருப்பி கேட்க, நீங்க வெயில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அதனாலதான் உங்க கொடைய கூட நான் உடைச்சிட்டேன், அதுக்குதான் ரீபே பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கங்கிறா. எனக்கு தேவையில்லை நீங்க அங்க போய் உட்காருங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நீங்க வெயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட வேண்டியதே இல்ல, ஃபேனுக்கு கீழே ஜம்முன்னு ஜூஸ் எல்லாம் வர சூப்பரா இருக்கும், வாங்கலேன்னு சொல்றான். இல்ல வேணாங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு தோணுது. சரி போங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போங்க, நான் வேற யாராச்சும் நல்லவங்களா தான் தேடணுமா, நாளைக்கே தேடி கண்டுபிடிச்சு நாளைக்கே உட்காந்து டிராயிங்கும் பண்ணணுமான்னு சொல்லி சோகமா மூஞ்சி வச்சுட்டு ஹீரோ அப்படியே லுக்கு விட, சரி வரேன்ட்டான் ஹீரோ. இருந்து வரீங்களா அப்ப கொண்ட உங்க நம்பர், நம்ம டச்ல இருக்கலாம்லன்னு சொல்லி நம்பரையும் கேட்டு வாங்கிட்டு நம்ம ஹீரோ போவ அவ்வளவு சந்தோஷமா ஹீரோக்கு முன்னாடி எட்டி குச்சு போயிட்டு இருக்கா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ல கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்க. தென் ஃபர்ஸ்ட் கிரஸ் ட்ராமா இன்னும் ஃபுல் பார்ட் என்னால் ரெடி பண்ண முடியல, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் முடியுது, அது முடிஞ்சதும் ஃபுல் பார்ட்டாகவே போட்டுடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.